ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு நார்த் மூன். நீங்கள் இப்போ தான் நார்த் மூன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்லைம் எப்படி வீட்டிலேயே செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது செய்கிறக்காக ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணுறேன், 5 ருபி ஃபெவிகால் தான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் கிராஃப்ட்டுக்கெலாம் ஹோம்மேட் க்ளூ யூஸ் பண்ணுறதால இது செய்கிறக்காக ஃபெவிகால் 5 ருபீஸோட தான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்லைம் வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஆனால் எல்லாமே ஃபர்ஸ்டே ஊற்றிடாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதோட பாதி அளவு மட்டும் ஃபர்ஸ்டே ஊற்றுங்க. நான் வந்துட்டு இப்போ இந்த 5 ருபி ஃபெவிகாலோட பாதி வந்துட்டு ஃபர்ஸ்டே ஊற்றியிருக்கேன். ஃபுல்லாக ஃபர்ஸ்டே ஊற்றிடாதீங்க. இப்போ பாதி அளவுக்கு ஊற்றினக்கப்புறமா உங்களுக்கு என்ன கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஃபெவிக்ரில் அக்ரலிக் பெயிண்டில் ரெட் கலர் வந்துட்டு லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு மாதிரி லைட் பிங்க் ஷேட் வரக்காக ரெட் கலர் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணும்னாலும் அந்த கலர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கலரே வேண்டாம்னு நினச்சிங்கன்னா சும்மாவே விட்டாலும் நமக்கு ஒயிட் கலரில் ஸ்லைம் வரும். அதே மாதிரி லைட் கலர்ஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த டார்க் கலர்ஸையே கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு லைட் கலர்ஸாக வரும். இந்த மாதிரி கலர்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கலர் மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக அந்த கலர் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும்னு நினச்சிங்கன்னா டார்க்காக நிறைய கலர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஓரளவுக்கு பிங்க் கலர் ஷேட் வர மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஓரளவுக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்லைம் ஆக்டிவேட்டர் செய்ய போகிறோம். ஸ்லைம் ஆக்டிவேட்டர் செய்யறதுக்காக ஒரு கப் இல்லைனா வேறு ஏதாவது சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு ஏரியல் பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட வேறு எந்த டிடர்ஜென்ட் பவுடர் இருந்தாலும் அது யூஸ் பண்ணி பாருங்கள். 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் பவுடருக்கு 1 ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணுன்னா அந்த ஏரியல் பவுடர் வந்துட்டு முக்கால்வாசி அந்த தண்ணியில் கரைஞ்சி போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த க்ளூவில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே ஒட்டுக்காக ஆட் பண்ணிடாதீங்க, அப்போ அந்தளவுக்கு நமக்கு பர்ஃபெக்டாக வராது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணும்போதே நமக்கு தெரியும் அப்படியே க்ளூலாம் நல்லா கெட்டியாகி வரும். அதை நமக்கு மிக்ஸ் பண்ண அந்த ஸ்லைமோட கன்சிஸ்டன்சி வருது நல்லாவே தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இன்னுமே அந்த ஏரியல் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ண அந்த ஸ்லைமோட கன்சிஸ்டன்சி நல்லாவே தெரியும். எவ்வளோ தூரம் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்லைம் நல்லா ஒர்க் ஆகும். அதனால் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகலாம். இப்போ இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஃபெவிகால் ஆட் பண்ணிக்கலாம். அதனால தான் ஃபர்ஸ்டே ஃபுல்லாக ஆட் பண்ண வேணான்னு சொன்னேன். கன்சிஸ்டன்சிக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபெவிகால் ஆட் பண்ணிக்கலாம். அதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணும்போது நல்லாவே பார்க்க ஸ்லைம் மாதிரியே பர்ஃபெக்டாக வரும். அதனால தான் இப்படி ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லைம் பர்ஃபெக்டாக இல்லைன்னு தோணுச்சுன்னா அந்த ஏரியல் வாட்டர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து அது கொஞ்சம் தனித்தனி பீஸாக இருக்க மாதிரி தோணும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து கையில் எடுத்துக்கலாம். கையில் எடுத்து எல்லாமே ஒட்டுக்காக வர மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அந்த தண்ணி எல்லாம் இஞ்சி வெளியில் போகிற அளவுக்கு பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ ஸ்லைம் வந்துட்டு முக்கால்வாசி ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு நம்ம எவ்வளோ நேரம் கையில் வச்சு விளையாடிக்கிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு ஸ்லைம் வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்துட்டுருக்கு. நீங்கள் கையில் வச்சு விளையாட தான் ஸ்லைம் நல்லா வரும். நீங்கள் வந்துட்டு விளையாடும் போது இன்னும் கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணி விளையாண்டிங்கன்னா அது சாஃப்ட் ஆகும். அதனால் இன்னும் கொஞ்சம் ஃபெவிகால் இருந்ததுன்னா அதை அப்ளை பண்ணி விளையாடுங்க. இது வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி விளையாண்டால் மட்டுமே போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படாது. அதுக்கப்புறம் தன்னால் அது சாஃப்ட் ஆகிடும். இப்போ நான் விளையாட அது சாஃப்ட் ஆகிறது பார்த்தாலே தெரியுது. இந்த மாதிரி வச்சு விளையாடிக்கலாம். நம்ம ஸ்லைம் இப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஃபெவிகால் வேணும்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். விளையாட அது நல்லாவே சாஃப்ட் ஆகிடுச்சு. விளையாடும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம ஸ்லைம் நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல்
லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் நீங்கள் வச்சு விளையாடிட்டே இருக்கீங்களோ அந்தளவுக்கு ஸ்லைம் பர்ஃபெக்டாக வரும். ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்தது எனக்கு. இது வந்துட்டு வாட்டர் ஸ்லைம் மாதிரி இருக்காது, ஆனால் ஸ்லைம் மாதிரி இருக்கும், நமக்கு விளையாட ஜாலியாக இருக்கும். நீங்கள் விளையாடி முடிச்சக்கப்புறம் மறக்காமல் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. எகெயின், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.